சசிவள் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சாணக்கியர் வரலாறு நந்தன் ஆலோசனை. பாடலிபுத்திரம் அரண்மனையில் மன்னரும் அமைச்சர் ராட்சசனும் மற்ற அமைச்சர்களும் படை தளபதிகளும் அவசரமாக கூடியுள்ளனர். மன்னன் முகத்தில் கோபக்கணல் கொழுந்துவிட்டு எரிகிறது. ராட்சசன் முகம் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் இருக்கிறது. மற்றவர்கள் முகங்களில் குழப்பம் நிலவுகிறது. தலைமை தளபதியாரே, தெற்கே சென்ற நம் படை அங்கே என்ன செய்கிறது? கழகக்காரர்கள் கைவோங்கி இருப்பதாக செய்திகள் வருகின்றனவே. சாதாரண கழகக்காரர்களை நம் படையால் அடக்க முடியவில்லையா? மன்னர் சினத்தோடு கேட்டார். அரசரே, அவர்கள் சாதாரண கழகக்காரர்கள் இல்லை. மறைந்திருந்து தாக்குவதில் நன்கு பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள் நம் படையை எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் தாக்கிவிட்டு மின்னல் வேகத்தில் மறைந்து விடுகிறார்கள். மக்களும் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். நகரங்களில் உள்ள தானிய கிடங்குகளை அவர்கள் கைப்பற்றி விட்டதால் நம் படைக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை. இருந்தாலும் நம் படை தொடர்ந்து போராடி கொண்டுள்ளது. அந்த கழகக்காரர்களை நம் படை விரைவில் அழித்துவிடும். தளபதி குரலில் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. படைக்கு உணவு இல்லை என்றால் வணிகர்களிடமும் மக்களிடமும் உள்ள உணவுப் பொருட்களை கைப்பற்றுங்கள். மாபெரும் மகத நாட்டு படையால் சில கழகக்காரர்களை அடக்க முடியவில்லை என்பது இந்த நாட்டுக்கு அவமானம் அல்லவா? தெற்கு எல்லை காவல்படை என்ன செய்கிறது? தளபதியாரே, எப்படியும் அந்த கழகக்காரர்களை அழிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைத்து விடுவார்கள். அமைச்சரே, ஏதோ அவசர செய்தி என்றீர்களே, அது என்ன? அரசே, வட எல்லையிலிருந்து வருத்தமான செய்தி வந்திருக்கிறது. வட எல்லை காவல் படையை சிங்கபுரத்து சிற்றரசன் படை ஒரே இரவில் அழித்து விட்டதாம். என்ன, சிங்கபுரத்தான் நம் காவல் படையை அழித்து விட்டானா? அவனுக்கு எப்படி அந்த துணிச்சல் வந்தது? அவனுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? அமைச்சரே, உங்கள் தலைமையில் இயங்கும் உளவுத்துறை சிங்கபுரத்தை கண்காணிக்கவில்லையா? சிங்கபுரத்தான் மனமாற்றத்தை உங்கள் உளவுப்படை அறியவில்லையா? மன்னர் ஆவேசமாக கேட்டார். எதிரிப்படையை இரவில் தாக்கி அழிப்பது சரியான போர் நெறி அல்லவே. சிங்கபுரத்து சிற்றரசர் அப்படி செய்யக்கூடியவர் இல்லையே. தளபதி குரலில் குழப்பம் தெரிந்தது. அரசரே, ஆவேசப்படுவதை விட அமைதியாக சிந்திப்பது நல்லது. நமக்கு சிங்கபுரம் சிற்றரசுக்கும் உள்ள ஒப்பந்தப்படி நம் ஒற்றர்கள் அந்த நாட்டில் இல்லை என்பது தங்களுக்கே தெரியும். இருப்பினும் பணத்திற்கு ஆசை கொண்ட சிங்கபுரத்து மக்கள் சிலர் அங்கிருந்து செய்திகளை அனுப்பிக் கொண்டுள்ளனர். சிங்கபுரத்து சிற்றரசனுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்ற அரசரின் சந்தேகம் சரிதான். இரவு தாக்குதல் பற்றிய தளபதியின் ஐயமும் சரிதான். ஒரு போரை வெல்ல எந்த வழியை வேண்டுமானாலும் கை கொள்ளலாம் என்னும் கொள்கை உடையவர் சாணக்கியர். இந்த இரவு தாக்குதலுக்கு பின்னால் அவரின் குதர்க்க மூளை இருப்பதாக நான் எண்ணுகிறேன். வடக்கே உள்ள நம் ஒற்றர்கள் சிலரை சிங்கபுரத்திற்குள் செல்ல பணித்துள்ளேன். தெற்கே கழகக்காரர்கள் வடக்கே சிங்கபுரத்து படை நம் படையை இரண்டாக பிரிக்க சாணக்கியர் திட்டம் தீட்டுகிறார். பல போர்க்களங்களைக் கண்ட தளபதியார் இப்போதுள்ள நிலையை சிந்திக்க வேண்டும். சிங்கபுரத்து சிற்றரசனுக்கு பெரிய படையில்லை. இருந்தாலும் தாக்க துணிந்திருக்கிறான் என்றால் மற்ற சிற்றரசர்களின் துணையை அவன் பெற்றிருக்கிறான் என்று நம்ப வேண்டியுள்ளது. சிங்கபுர அரசனும் மற்ற சிற்றரசர்களும் இணைந்து நம்மீது படையெடுப்பார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, சாணக்கியர் அங்கிருந்தால் அப்படியொரு முடிவை அவர் எடுக்க மாட்டார். நம் படைபலம் அவருக்கு தெரியும். இப்போது நாம் என்னதான் செய்ய வேண்டும்? அரசே, அமைதியாக காத்திருக்க வேண்டும். எதுவரை காத்திருக்க வேண்டும்? எதிரி படையெடுத்து வரும் வரையா? இல்லை அரசே, எதிரி நம்மை நோக்கி வரமாட்டான். வடக்கு நோக்கி இழுக்க பார்க்கிறான். சிங்கபுரத்திற்குள் நம் ஒற்றர்கள் ஊடுருவி செய்திகளை அனுப்பும் வரை நாம் காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை. ஒற்றர்கள் செய்திக்காக நீங்கள் காத்திருங்கள். தளபதியாரே, படையை போருக்கு தயார்படுத்துங்கள். வடக்கு எல்லையில் நம்மை எதிர்க்கும் சிற்றரசர்களை அழிக்க வேண்டும். அரசே, அவசரம் வேண்டாம். சில தினங்கள் பொறுமையாக இருங்கள். சாணக்கியர் திட்டம் என்ன, எதிரியின் படைபலம் என்ன, இவைகளை அறிந்து கொண்டு போரை தொடங்கலாம். அமைச்சர் பணிவாக கேட்டுக்கொண்டார். அமைச்சரே, அவர்கள் திட்டம் எதுவானாலும் அவர்கள் பலம் எவ்வளவானாலும் அவர்களை அழித்தே ஆக வேண்டும். இங்கிருக்கும் உங்கள் சிறந்த ஒற்றர்களை சிங்கபுரத்திற்கு அனுப்புங்கள். இன்னும் 10 தினங்களில் தேவையான செய்திகளை திரட்ட வேண்டும். தளபதியாரே,
படை எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இதோடு இந்த சபை களையலாம் என கூறிவிட்டு மன்னர் வெளியேறினார். அமைச்சர் தளபதியை அவருடைய தனி அறைக்கு அழைத்துச் சென்றார். கொஞ்சம் நேரம் சிந்தித்த அமைச்சர், தளபதியாரே, தெற்கே நமது படை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். மேலும் அழிவை தடுக்க வேண்டுமானால் நாம் கொஞ்சம் பின்வாங்குவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என கேட்டார். நமது படை அழிந்து கொண்டிருப்பது உண்மைதான். கழகக்காரர்களின் போர் முறையை நம் படையால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் நாம் என்ன செய்வது என்பது குழப்பமாகவே உள்ளது. தளபதியார் குரலிலும் குழப்பம் தெரிந்தது. எதிரியை எதிர்த்து போரிட முடியாத நிலையில் பின்வாங்குவதே யுத்த தந்திரம். படை பின்வாங்க மன்னர் அனுமதிக்க மாட்டார். கழகக்காரர்களை அழிக்க வேறு வழி இருந்தால் கூறுங்கள். அந்த கழகக்காரர்களின் தலைவன் இந்து சர்மன். நம் ஒற்றர்கள் மூலம் அவனை கொன்றுவிட்டால் கழகக்காரர்கள் சிதறிவிடுவார்கள். அமைச்சரே, அதற்காக பல முயற்சிகள் செய்து பார்த்தோம். அவனை நெருங்கவே முடியவில்லை. ஒற்றாடலில் சிறந்த சாணக்கியரின் சீடன் சித்தன் இந்து சர்மனை காத்து நிற்கிறான். எந்த ஒற்றனும் அவனை தாண்டி இந்து சர்மனை நெருங்க முடியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து முயற்சி நடந்து கொண்டுதான் உள்ளது. தளபதியாரே, நாம் சாணக்கியன் விரித்த வலையில் சிக்கியுள்ளோம். ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக சிந்தித்து செய்ய வேண்டும். வடக்கிலிருந்து செய்தி வந்ததும் நாம் சந்தித்து பேசலாம். தளபதி சென்ற பிறகு அமைச்சர் கழகப்படையை எப்படி அழிக்கலாம் என சிந்திக்க தொடங்கினார். போர். சிங்கபுரத்தில் அரசரின் தனியறையில் அரசர் பர்வதராஜன், அமைச்சர் வீரபாகு, சாணக்கியர், சந்திரகுப்தன் ஆகியோர் கூடியுள்ளனர். அங்கு நிலவிய மௌனத்தை களைத்த வீரபாகு, சாணக்கியரே, நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மகத நாட்டுப்படை பாடலிபுரத்திலிருந்து புறப்பட்டு விட்டதாக செய்தி வந்துள்ளது என்று கூறிவிட்டு சாணக்கியரை பார்த்தார். ஆம், எனது ஒற்றர்களும் இதே செய்தியை கொண்டு வந்துள்ளனர். மன்னரே, போர் தொடங்கிவிட்டது என்று சிற்றரசர்களுக்கு செய்தி அனுப்புங்கள். அவர்கள் படை உடனே சிங்கபுரத்தின் எல்லைக்கு வந்து சேர வேண்டும். அமைச்சரே, இன்றே செய்தி அனுப்புங்கள். சிற்றரசர்களின் படை இன்றைக்கு மூன்றாம் நாள் நமது எல்லையில் நமது படையோடு சேர வேண்டும் என்று மன்னர் ஆணையிட்டார். அரசே, அவர்கள் படை தயார் நிலையில் உள்ளது. நமது செய்தி கிடைத்தவுடன் கிளம்பி விடுவார்கள். தாங்கள் குறிப்பிட்டபடி இன்றைக்கு மூன்றாம் நாள் அவர்கள் படை நமது படையோடு சேர்ந்துவிடும். மன்னரே, நந்தன் படை நிதானமாக நகர்வதாகவே தெரிகிறது. அப்படை நம் அருகே வர குறைந்தது 10 தினங்களாகும். நாம் நம் படையை மெல்ல நகர்த்தி எல்லையிலிருந்து 10 கல் தொலைவில் உள்ள பெரிய தோப்பில் முகாமிட வேண்டும். வேடர் படை அங்கு வந்து நம்மோடு கலந்து கொள்ளும். நாம் அந்த இடத்தில் போரை சந்திக்கிறோம். சாணக்கியரே, தெற்கில் நிலைமை எப்படி இருக்கிறது என அமைச்சர் கேட்டார். தெற்கே சென்ற நந்தன் படை அழிந்து கொண்டிருக்கிறது. நாம் இங்கு போரை தொடங்கும் போது தெற்கு எல்லை காவல் படை தலைவன் ராஜசேனன் நந்தன் படையை தாக்க தொடங்குவான். அப்படை இனி மீளப்போவது இல்லை. இந்த நல்ல செய்தியை நம் படை வீரர்களிடம் சொல்லுங்கள். அவர்கள் உற்சாகமாக போரிடுவார்கள். சாணக்கியர் உறுதியாக சொன்னார். நாம் இங்கிருந்து கிளம்பும் முன் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று மன்னர் விரும்புகிறார். அமைச்சர் மெல்ல சொன்னார். மன்னர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் திருமணத்தை கோலாகலமாக நடத்த முடியாது என்று தான் வருகிறேன். எங்கள் மன்னர் நிலைமையை அறிந்துள்ளார். திருமணத்தை அரண்மனைக்குள் எளிமையாக முடித்துவிடலாம். நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன்னால் திருமணத்தை நடத்தலாம் என்று எங்கள் ஆஸ்தான ஜோதிடர் கூறுகிறார். சாணக்கியர் பதிலுக்கு அமைச்சர் காத்திருந்தார். சாணக்கியர் ஓலையில் எழுதியிருந்த சந்திரகுப்தனின் ஜாதகத்தை எடுத்து கவனமாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு சொன்னார். உங்கள் சோதிடர் சொன்ன நேரத்தில் உங்கள் முறைப்படி நடத்தலாம். ஒரு சத்திரியன் போருக்கு செல்லும் முன் தன் மனைவியின் வாழ்த்தை பெற்று செல்ல வேண்டும். அது அவனுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எங்களுக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. திருமணத்தை விரைவில் நடத்த அதுவும் ஒரு காரணம். வருங்கால மன்னர் வாய் திறந்து தன் சம்மதத்தை சொன்னால் எங்கள் மன்னர் மனமகிழ்ச்சி கொள்ளும். என் குருவின் சொல் எனக்கு வேதம். அவர் சம்மதமே என் சம்மதம். சந்திரகுப்தன் சுருக்கமாக சொல்லி முடித்தான். மன்னரே, இனி உறங்க நேரம் இருக்காது. இன்று இரவு நன்றாக உறங்குங்கள். அமைச்சரே, நீங்கள் என்னை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். இப்போது நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் என்று சாணக்கியர் எழுந்தார். களப்போரிலும் காதல் போரிலும் கண்ணுறக்கம் ஏது?
சிரித்தபடி சொன்னார் அமைச்சர். சாணக்கர் குறிப்பிட்ட தோப்பில் பாடி வீடு அமைத்து படை தங்கியிருந்தது. தோப்பில் தேக்கு மரங்களும் தேவதாறு மரங்களும் நெடுதுயர்ந்து நின்றன. மரங்களின் உச்சியில் வேடர்களுக்காக பரண்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தரையில் பச்சை புல் பாய் விரித்தது போலிருந்தது. மரங்களிடையே இருந்த புதர்கள் களையப்பட்டு உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அரசர்கள் தங்கி அழகிய துகள் மாடங்கள் ஆக்கப்பட்டிருந்தன. குதிரைகள் ஒருபுறத்தில் கூட்டம் கூட்டமாக கட்டப்பட்டிருந்தன. வீரர்கள் மரநிழலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். ஒரு கூடாரத்தில் சாணக்கியரும் அமைச்சர் வீரபாகுவும் சந்திரகுப்தனும் வேடற்படை தலைவர் கிருதாரியும் மற்ற படை தளபதிகளும் கூடியிருந்தனர். சாணக்கியர் எழுந்து, "படை தளபதிகளே, நாம் எதிர்பார்த்தபடி நந்தன் படை அதன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வெற்றி நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த போரை நடத்தும் முழு பொறுப்பையும் உங்கள் அரசர்கள் எனக்கு அளித்துள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நானும் பல்லாண்டு காலம் அரசியல் அனுபவம் பெற்ற அமைச்சர் வீரபாகு அவர்களும் வகுக்கும் வியூகங்களுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும். இப்போது வேடர் படையின் தலைவர் கிருதாரியை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். வேடர்கள் இதுவரை எந்த போரிலும் கலந்து கொண்டதில்லை, அல்லது எந்த அரசரும் அவர்களை பயன்படுத்தி கொண்டதில்லை. இந்த போரில் உலகம் அவர்களின் திறமையை அறியும்." சாணக்கியர் கிருதாரியை பார்க்க அவர் எழுந்து நின்று எல்லோரையும் வணங்கினார். "இவர் வேடர் படையின் தலைவர் கிருதாரி, வருங்கால மன்னர் சந்திரகுப்தனின் தாய்மாமன். இவர் வில் தேர்ந்த 1000 வேடர்களுடன் வந்திருக்கிறார். எந்த யானைப்படையால் நந்தன் கர்வம் கொண்டிருக்கிறானோ அந்த யானைப்படையை அழிக்கப் போவது இவரின் வேடர் படைதான். சந்திரகுப்தன் மிக சிறந்த வில்லாளி. நந்தன் யானைப்படையை அழிக்கும் பொறுப்பு கிருதாரிக்கும் சந்திரகுப்தனுக்கும் அளிக்கிறேன். நந்தன் படை இன்னும் 2 தினங்களில் இங்கு வந்து சேரலாம், அல்லது சிறிது தூரத்தில் முகாமிட்டு தங்கலாம். அவர்கள் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப நம் வியூகங்கள் அமையும். தளபதிகளே, உங்கள் வீரர்களின் நலத்தில் அக்கறை காட்டுங்கள். நீங்களே முன்னின்று அவர்களுக்கு போதிய உணவை வழங்குங்கள். வீரர்கள் அளவாக மது அருந்துவது தவறல்ல. வீரர்கள் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போது நீங்கள் கலைந்து செல்லலாம். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை சந்திக்கலாம்." சாணக்கியர் பேச்சை முடித்தார். எல்லோரும் கலைந்து சென்றனர். கிருதாரி மட்டும் தயக்கத்தோடு நின்றார். "என்ன கிருதாரி, ஏதாவது சொல்ல வேண்டுமா?" என சாணக்கியர் கேட்டார். "ஆம் ஐயா, உங்கள் கட்டளைப்படி மரங்களின் உச்சியில் பரண்கள் அமைத்திருக்கிறோம். காற்றில் மரங்கள் அசையும் போது அந்த பரண்களிலிருந்து குறி தவறாமல் அம்பெய்வது கடினம்." "கிருதாரி, நீ சொல்வது சரிதான். என் யூகம் சரியாக இருந்தால் இந்த பரண்கள் நமக்கு தேவைப்படாது. எதிரி பாடி வீடு அமைத்து தங்கினால் நம் படையோடு நம் செயல்பாடு வேறாக இருக்கும். கிருதாரி, சந்திரகுப்தனின் பாதுகாப்பு கருதிதான் அவனை உன் படையில் சேர்த்தேன். உன் வீரர்களை எப்போதும் தயார் நிலையில் வைத்திரு." சாணக்கியர் சொல்லி முடித்தவுடன் அவன் வணங்கி விடைபெற்று சென்றான். சாணக்கியர் படையில் சுமார் 1000 வேடர்கள் இருப்பதையும் மரங்களின் உச்சியில் பரண்கள் அமைக்கப்பட்டுள்ளதையும் ஒற்றர்கள் மூலம் அறிந்த ராட்சசன் சாணக்கியர் நோக்கத்தை புரிந்து கொண்டார். சாணக்கியர் படையில் நெருங்கினால் ஏற்படும் ஆபத்தை பட தளபதிக்கு விளக்கிச் சொல்லி பாதுகாப்பான தூரத்தில் படையை முகாமிடச் செய்தார். சாணக்கியர் படை அந்த தோப்பை விட்டு வெளியேறி தங்கள் படையை நெருங்கும் போது தாக்குவதே நல்லது என்று எண்ணி ராட்சசன் படையை காத்திருக்கச் செய்தார். நந்தன் படை பாதுகாப்பான தூரத்தில் முகாமிட்டதை அறிந்த சாணக்கியர் இது ராட்சசனின் வியூகம் என்பதை புரிந்து கொண்டார். இனி நந்தன் படை முன்னேறி வந்து தாக்காது என்பதையும் நாம் முன்னேறி சென்று தாக்கும் வரை ராட்சசன் காத்திருப்பான் என்பதையும் சாணக்கியர் உணர்ந்து கொண்டார். சாணக்கியர் அமைச்சர் வீரபாகுவோடு கலந்து பேசி போர் வியூகத்தை மாற்றினார். நந்தன் படை முகாமிட்ட இடத்திற்கு கிழக்கே ஒரு குன்று இருந்தது. அக்குன்று நமக்கு ஒரு பக்க அரணாக இருக்கும் என்று ராட்சசன் நினைத்தான். அக்குன்றை தங்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சாணக்கியர் கருதினார். நந்தன் படை முகாமிட்ட அன்று இரவே தாக்குதலை தொடங்க சாணக்கியர் திட்டமிட்டார். வேடர் தலைவர் கிருதாரியை அழைத்து அவருக்கு கட்டளையிட்டார். "கிருதாரி, நீயும் சந்திரகுப்தனும் வேடர் படையோடு இருள் கவியும் நேரத்தில் அக்குன்றை அடைய வேண்டும். இரவு 3 சாமம் தொடங்கிய பின் ஒரு பகுதி வேடர்கள் எரி அம்புகளை வீச வேண்டும். அந்த வெறிச்சத்தில் மற்றவர்கள் விஷ அம்புகளால் யானைகளை தாக்க வேண்டும். நெருப்பை கண்டு அஞ்சி யானைகள் மிரண்டு போட ஆரம்பிக்கும் போது குதிரைகளை தாக்க வேண்டும்.
கூடாரங்கள் மீது எரி அம்புகளை வீச வேண்டும். நந்தன் படைக்கு பேரழிவை உண்டாக்குவதுதான் உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். நாளை காலை நம் வெற்றியின் விடியலாக இருக்கும். நீங்கள் போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். கிருதாரி சென்ற பிறகு சாணக்கியர் அமைச்சர் வீரபாகுவிடம் சொன்னார், அமைச்சரே, நமது காலால் படையில் மூன்றில் ஒரு பகுதி இங்கேயே இருக்கட்டும். மற்றவை இருள்கவிய தொடங்கும் போது இங்கிருந்து கிளம்பி மேற்கு நோக்கி நகர தொடங்க வேண்டும். இரண்டு கல் தொலைவு போனவுடன் தெற்கு நோக்கி நகர வேண்டும். நமது நோக்கம் நந்தன் படையை பக்கவாட்டில் தாக்குவது. மூன்றாம் சாமத்தின் குன்றிலிருந்து எரி அம்புகள் வீசப்படும். அந்த நேரத்தில் நம் குதிரைப்படை பாயத் தொடங்க வேண்டும். காலால் படை பின்தொடர வேண்டும். வேடர்களின் அம்பு வீச்சால் குழம்பியிருக்கும் எதிரிப்படை முகாம் உள்ளே அதிரடியாக நுழைந்து தாக்க வேண்டும். சற்றும் இரக்கமில்லாமல் எதிரிகளை கொன்று குவிக்க வேண்டும். படை தளபதிகளுக்கு இதற்கான ஆணைகளை இடுங்கள். நாளைய விடியல் நமக்கான விடியலாக இருக்க வேண்டும். வெற்றியோடு உங்களை காலையில் சந்திக்கிறேன் என்று அமைச்சர் போருக்கு புறப்பட்டார். இரவு மூன்றாம் சாமத்தில் எரியம்புகள் காற்றை கிழித்து கொண்டு சீறிப்பாயத் தொடங்கின. ஒரே சமயத்தில் பாய்ந்த நூற்றுக்கணக்கான எரியம்புகள் இருட்டை வெளிச்சமாக்கியது. யானைகள் மிரண்டோட ஆரம்பித்தன. இரவு காவலில் இருந்த வீரர்கள் அபாய ஒளி எழுப்பினர். பயண களைப்பால் தூக்கத்தில் இருந்த வீரர்கள் குழப்பத்தோடு எழுந்தனர். விஷ அம்புகள் தாக்கிய யானைகள் வான இடிபோல் பிளறி கொண்டு விழுந்து மடிந்தன. மிரண்டு ஓடும் யானைகளால் மிதியுண்டு பலர் மாண்டனர். நிலைமையை புரிந்து கொண்ட ராட்சசன் ஒரு பிரிவு படையை குன்றை நோக்கி அனுப்பினார். பக்கவாட்டில் தாக்க வரும் குதிரைப்படையை எதிர்க்க குதிரைப்படை பிரிவுக்கு ஆணையிட்டார். குதிரை வீரர்கள் தயாராகும் முன்னரே சாணக்கியரின் குதிரைப்படை முகாமுக்குள் புகுந்து தாக்க தொடங்கிவிட்டது. வேடர்களின் எரி அம்பாள் கூடாரங்கள் பற்றி எரிந்தன. குதிரைகள் கொல்லப்பட்டன. எங்கும் குழப்பம், கலவரம், மரண ஓலம். நந்தனின் வீரர்களில் கொஞ்சம் புத்தி உள்ளவர்கள் பின்வாங்கி ஓடத் தொடங்கினர். குன்றில் ஏற முயன்ற வீரர்களை வேடர்களின் விஷ அம்புகள் கொன்று குவித்தன. கத்தலும் கதறலும் காற்றை நிறைத்தது. மூன்றாம் ஜாமத்தின் முடிவில் நந்தன் படை முற்றிலும் அழிக்கப்பட்டது. அடுத்த நாளே சாணக்கியர் படை பாடலிபுத்திரம் நோக்கி புறப்பட்டது. நந்தன் படை வடக்கு நோக்கி கிளம்பியவுடன் தெற்கில் இருந்த காவல் படை மக்கள் புரட்சி படையோடு சேர்ந்து நந்தன் படையை தாக்க தொடங்கியது. இதை சற்றும் எதிர்பாராத நந்தன் படை வேறு வழியின்றி பின்வாங்க தொடங்கியது. மக்கள் புரட்சி படையும் தெற்கு காவல் படையும் பின்வாங்கிய நந்தன் படையை விரட்டி அழிக்க தொடங்கியது. இரண்டு நாள் போரில் நந்தன் படை முற்றிலும் அழிக்கப்பட்டது. வென்ற அப்படை இந்துசர்மன் தலைமையில் வெற்றி முழக்கத்தோடு பாடலிபுத்திரத்தை நோக்கி புறப்பட்டது. மீண்டும் மௌரிய வம்சத்தின் தொடக்க பகுதியில் சந்திப்போம். மேலும் சாணக்கிய வரலாறை தொடர்ச்சியாக காண சசி வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.